விடுதலை போரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதன் முதலில் குரல் எழுந்தது தமிழகத்திலிருந்துதான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் 75 ஆண்டுகளாக விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக அமைந்த வீர தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அத்தகைய தியாகிகளை ஈந்த அவர் தம் குடும்பத்தினர் வாழும் திசை நோக்கி வணங்குவதாக தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது 76வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய முதலமைச்சர் மாபெரும் கோட்டையின் கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாம் அடைந்த மகிழ்ச்சி அளப்பரியது என்று கூறினார். இந்திய துணை கண்டத்திலேயே விடுதலைக்காக முதல் குரல் ஒலித்தது தமிழகத்தில்தான் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பூலித்தேவன், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை உள்ளிட்டவர்கள் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் என்று தெரிவித்தார். பாபு சிதம்பரனார் செலுத்திய கப்பலும் சுப்பிரமணிய சிவாவின் பேச்சும் மகாகவி பாரதியின் பாட்டும் தமிழ்தென்றல் திருவிக நடத்திய பத்திரிகையும் திருப்பூர் குமரன் தூக்கி பிடித்த கொடியும் இணைந்ததுதான் இன்று நாம் சுவாசிக்கும் விடுதலை காற்று என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்திய துணைக்கண்டத்திலேயே விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடுதான். 1857 சிப்பாய் புரட்சியைத்தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தவைதான் இவை. சேஞ்சாஜி கோட்டையில் நின்று கொடியை ஏற்றும் போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய நாளே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். இந்திய விடுதலையின் பவள விழா நிறைவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் சில அறிவிப்புகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்த முதலமைச்சர் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகை மாதம் 18,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். குடும்ப ஓய்வூதியம் 9,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அரசு பணியாளர்களுக்கு 31 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் இதன் மூலம் 16 லட்சம் பேர் பயன்பெறுவர் என்றார். மாநில அரசின் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வு தொகை ஆகஸ்ட் 15 முதல் ரூபாய் 18,000 ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் 9,000 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கிடும் கோரிக்கையை ஏற்று கடுமையான நிதிச்சுமைக்கிடையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1/7/2022 முதல் அகவிலைப்படி 31 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 16 லட்சம் பேர் பயன்பெறுவர். அரசுக்கு ஆண்டுக்கு 1,947,60,00,000 ரூபாய் கூடுதலாக செலவாகும். இதையடுத்து தகைசால் தமிழர் விருது நல்ல கண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுக்கான 10 லட்சம் ரூபாய் காசோலையை நல்ல கண்ணுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அந்த 10 லட்சம் ரூபாய் நிதியுடன் கூடுதலாக தமது பங்காக 5,000 ரூபாய் சேர்த்து 10,05,000 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நல்ல கண்ணு திரும்ப வழங்கினார். வீரதீர செயல்களுக்கான விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மேலும் முனைவர் இஞ்சாசி முத்துவுக்கு அப்துல் கலாம் விருதும், எழிலரசிக்கு துணிவு மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த சமூக பணியாளராக மதுரையைச் சேர்ந்த அமுதசாந்திக்கு விருது வழங்கப்பட்டது.
முன்னதாக விழாவுக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார்.